தமிழ் நலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் ஆர் சிவானந்தம். இன்று நாம் பேசப்போவது சிறு தானியங்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பு, அவ்வளோதான். அது என்னென்னா, நாம் எல்லாருமே வந்து பெருந்தானியங்களை சாப்பிட்றோமா சிறு தானியங்களை சாப்பிட்றோமா அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு டவுட்டாக இருக்குது. சிறுதானியங்கள் எது, பெருந்தானியங்கள் எது அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்துருவோம். பெருந்தானியங்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் அரிசி, மக்காச்சோளம், கோதுமை, இதெல்லாம் வந்து பெருந்தானியங்கள். சிறுதானியங்கள் கம்பு, சோளம், ராகி, வரகு, பனிவரகு, தினை, சாமை, குதிரவாளி, இவையெல்லாம் வந்து சிறுதானியங்கள். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் வந்து சிறுதானியங்கள் சாப்பிட சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க, டாக்டர்கள் சொல்கிறாங்க, சித்த வைத்தியர்கள் சொல்கிறாங்க, மக்கள் எல்லாமே இதை பற்றியே பெருசாக சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னா, அதில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். பெருந்தானியங்களில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, கோதுமையிலையுமே அரிசியிலையும் அதிகமாக இருக்குது. இதில் வந்து அரிசியை வந்து நாம் அரைக்கிற போது, நெல்லை வந்து அரைக்கிற போது அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடுது, நல்லா பாலிஷ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அது போயிடுது. இரண்டாவது, கோதுமையை வந்து அதே மாதிரி அதிலிருந்து மாவை எடுக்கிற போது, கோதுமை அப்படியே இறச்சி மாவாக பண்ணால் போகிறோம், அதிலிருந்து மைதா இதெல்லாம் எடுத்துடுறாங்க. ஸோ இந்த ரெண்டுலேயுமே அதிகமான கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் இருக்குது. சரி, சிறுதானியங்கள் என்ன அப்படின்னா, சிறுதானியங்கள் உற்பத்தி ஆகிறதே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுகளுக்கெல்லாம் தண்ணீர் அதிகம் தேவை. நெல்லுக்கும் கோதுமை இதுக்கெல்லாம் வந்து தண்ணீர் அதிகமாக தேவை. சிறுதானியங்களுக்கு மழை நீரே போதுமானது, ஒன்று. இரண்டாவது, இதற்கு யாரும் உரம் போடுவதில்லை. மூன்றாவது, இதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து யாரும் அடிக்கிறதில்லை. நான்காவது, குறுகிய காலத்தில் மேட்டுக்காடுகளிலும் மலைகளிலும் வளரக்கூடியதான் சிறுதானியங்கள். குருவிகள், பறவைகள் இவைகளுக்கு வந்து மிகச்சிறந்த உணவாக வந்து சிறுதானியங்கள் தான் இருக்குது. ஏன்னா இதில் வந்து எல்லா வகையான சத்துக்களும் நிறைந்திருக்கிறது. சித்த வைத்தியரில் கேட்டிங்கன்னா இவங்க சொல்லுவாங்க ஒவ்வொன்றிலையும் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. சமையல் செய்கிறவங்களும் சொல்லுவாங்க, சமையல் கலைஞர்கள்லாம் சிறுதானியத்தை வச்சு என்னென்னலாம் செய்யலான்னு பல வகையான உணவுப் பொருள் பண்ணலாம். அதனால் பெருந்தானியங்கள் நம்ம சாப்பிட்டதுனால தான் நம்மளுக்கு வந்து சுகர் பிரச்சனை வருது, கிளைசீமியா வந்து அதிகமாக இருக்குது, அதனால் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி இல்லை, சர்க்கரை குறைபாடு. ஆனால் சிறு தானியங்களை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் குறையுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய ஆராய்ச்சிகளில். அதனால் இப்போ சிறுதானியங்களோட விலையும் அதிகமாக போச்சு, உபயோகப்படுத்துகிறதும் அதிகமாகிட்டாங்க. சிறுதானியங்களில் மெதுவாக எடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அதுதான் மிக முக்கியமானது. அதனால் அதில் செய்யக்கூடிய நீங்கள் வந்து ராகியிலிருந்து செய்யக்கூடிய களியோ அடையோ, கம்பிலிருந்து செய்யக்கூடிய கம்மஞ்சோரோ கூழோ, நீங்கள் இது மாதிரி திணை சாமை இதெல்லாம் பண்ணக்கூடியது எல்லாமே கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிறனால மக்கள் விரும்பாமல் அரிசியினுடைய டேஸ்ட்டுக்கு அடிமையாகிட்டாங்க. நாம் அதை மாற்றணும். இனிமேல் வந்து இந்த மாதிரி சிறுதானியங்கள் இருக்கக்கூடிய பலகாரங்களோ, சிறுதானியங்கள்லேருந்து செய்யக்கூடிய உணவுப் பொருளை சாப்பிட்ருந்தோம்னா நம்மளுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டும் கிடைக்கும், நம்ம தேவையான ஃபேட்டும் கரெக்டாக கொஞ்சமாக இருக்கும், வைட்டமின்ஸ் நிறையா இருக்குது, மினரல்ஸ் நிறையா இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் நிறையா இருக்குது, தேவையான எல்லா சத்துப்பொருளும் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து எடுக்கிற போது நம்மளுக்கு சுகர் வியாதி இருக்கவங்களே, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களே அந்த இது வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காய்கறி கீரையோடு இதை வந்து சிறுதானியங்கள் சேர்த்துட்டு இருக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அது மாதிரி சாப்பிட்றவங்களை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ருசி கம்மியாக இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் அடிமைப்பட்டாங்க, அந்த ருசியை கொஞ்சம் மறந்துட்டு இதை சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து உடலுக்கு நல்லது. பெண்கள் எல்லோருமே, தாய்மார்கள் எல்லாம் இது மாதிரி எதுலாம் பலகாரம் பண்ணலாம், இது மாதிரிலாம் செய்யலாமனதெல்லாம் அடிக்கடி மாற்றி மாற்றி செஞ்சு கொடுத்துட்டு இருந்தால் வெறும் இட்லி தோசை இல்லாமல் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது பொதுவான கருத்து. இதுதான் உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லக்கூடியது. இன்னும் சிறுதானியங்களை பற்றி சொல்ல வேணால் விளக்கங்கள் நிறையா இருக்குது, நீ அது வந்து அவ்வளவு வேண்டாங்கிறத நினைக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சிறுதானியங்களுடைய என்ன பலகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல அது ஒரு முழு வீடியோ வரும், அதனால் அது வந்து இன்னொரு நாளைக்கு அதை வச்சுக்கலாம். இது சிறுதானியங்களை விட்டுட்டு வேறு என்ன சாப்பிட்லாம், பெருந்தானியங்கள் தானியங்கள் தவிர வேறு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, நீங்கள் சிறுதானியங்கள் சாப்பிட்டாவே போதும், பெருந்தானியங்கள் அப்பப்போ சாப்பிட்லாம், கோதுமையும் சாப்பிட்லாம், அரிசியும் சாப்பிட்லாம், அதனுடைய நிதை வந்து அளவுகளை வந்து மாற்றி மாற்றி சாப்பிட்டா போதும். இதுதான் என்னுடைய குறிப்பு. உங்களுக்கு எல்லோருத்துக்கும் இந்த சிறுதானியங்கள் பற்றிய குறிப்பு இந்த சேனலில் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். வேறு சந்தேகங்களுக்கெல்லாம் வந்து அடுத்த முறை நாம் இதை பற்றி பேசுகிற போது இன்னும் விளக்கமாக சொல்லுவோம். பால், பால் சார்ந்த பொருட்கள் மற்றும் அந்த கடைகளில் விற்கக்கூடிய பொருட்கள், ஆயில் ஐட்டங்கள், இதை பற்றியெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். டிவி சேனல் இதுவரை பொறுமையாக இதை கேட்ட நேயர்களுக்கு எங்களுடைய வணக்கம்.